ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஆறாம் வகுப்பு தமிழ் அரசு பயிற்சி புத்தகத்தில் உள்ள பயிற்சித்தாள் இருபத்தி நான்கு பார்க்க போகிறோம் இது இயல் ஒன்று விரிவானம் வேலு நாச்சியார் அப்படிங்கிற பாடத்திலிருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க வினாக்களையும் அதற்கேற்ற விடைகளையும் நாம் இங்கே காண்போம் ஒன்று பொருத்தமானதை தேர்ந்தெடுத்து எழுதுக அடைப்புக்குறிக்குள் கொடுக்கப்பட்டுள்ள கதை உரிய கதை மாந்தர்களை தெரிவு செய்து அட்டவணையில் நிரப்புக இங்கே பிராக்கெட் தாண்டவராயர் மருது சகோதரர் குயிலி உடையாள் குறிப்புகள் நடுகள் வழிபாடு நடுகள் வழிபாடுக்குரிய கதை மாந்த உடையாள் உடையாள் அமைச்சர் தாண்டவராயர் தாண்டவராயர் தளபதி மருது சகோதரர் மருது சகோதரர் ஆயுத கிடங்கு தீ வைப்பு குயிலி குயிலி இரண்டு முறை மாறியுள்ள கதை நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி எழுதுக ப்ராக்கெட்ல சிவகங்கையை மீட்ட நிகழ்வு இங்க ஐந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து கதை நிகழ்வுகளை வந்து முறை மாறி கொடுத்துருக்காங்க அதை நாம் வரிசைப்படுத்தி எழுத வேண்டும் விடை ஒன்று இதுல முத்து வடுகநாதர் நயவஞ்சகமாக ஆங்கிலேயரால் கொல்லப்படுதல் இது முத பாயிண்ட்டு மைசூர் மன்னரின் உதவி நாடுதல் இது ரெண்டாவது பாயிண்ட்டு திண்டுக்கல் கோட்டையில் தங்கி படைகளை திரட்டி வீரர்களுக்கு பயிற்சி அளித்தல் இது வந்து மூன்றாவது பாயிண்ட்டு உடையாளி நடுகல்லை வணங்கி வீரர்களை உற்சாகப்படுத்துதல் இது நாலாவது பாயிண்ட்டு விஜயதசமி நாளில் கோட்டையை கைப்பற்றுதல் இது அஞ்சாவது பாயிண்ட் இப்போ இதை இந்த ஆர்டரில் நமக்கு எழுதிக்கலாம் ஒன்று முத்துவடுகநாதர் நயவஞ்சகமாக ஆங்கிலரால் கொல்லப்படுதல் இரண்டு மைசூர் மன்னரின் உதவியை நாடுதல் மூன்று திண்டுக்கல் கோட்டையில் தங்கி படைகளை திரட்டி வீரர்களுக்கு பயிற்சி அளித்தல் நான்கு உடையாளி நடுகல்லை வணங்கி வீரர்களை உற்சாகப்படுத்துதல் ஐந்து விஜயதசமி நாளில் கோட்டையை கைப்பற்றுதல் இந்த மாதிரி நீங்களும் சரியான ஆர்டரில் எழுதிக்கோங்க மூன்று நீ அறிந்த உங்கள் பகுதியை சுற்றி உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஊர்கள் கோட்டைகள் வரலாற்று செய்திகள் அடையாள சின்னங்கள் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றை பற்றி பத்து வரிகள் எழுதுக இங்கே நான் வந்து அடையாள சின்னங்கள் அப்படிங்கிற தலைப்பில் உள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் அதை வந்து நான் எடுத்து எழுத போகிறேன் நீங்களும் உங்கள் ஊரில் என்ன வரலாற்று சிறப்புமிக்க கோட்டைகள் வரலாற்று செய்திகள் அடையாள சின்னங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பற்றி நீங்கள் எழுதுங்க தமிழ்நாட்டின் தென்கோடி எல்லையான கன்னியாகுமரியில் பல சிறப்புமிக்க இடங்கள் உள்ளன அதில் ஒன்று விவேகானந்தர் நி நினைவு மண்டபம் இது வீரத்துறவி விவேகானந்தர் கன்னியாகுமரிக்கு வந்து கடலினுள் இருந்த பாறையில் அமர்ந்து தியானம் செய்தார் என்பது வரலாறு அவரது நினைவை போற்றும் வகையில் கன்னியாகுமரியில் அவர் தியானம் செய்த பாறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு விவேகானந்தருக்கு நினைவு மண்டபம் கட்டப்பட்டது இங்கு தமிழக அரசின் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பில் படகுகள் விடப்பட்டுள்ளது இங்கு செல்வது சுற்றுலா பயணிகளுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சியை கொடுக்கும் இதை மாதிரி நீங்கள் உங்க ஊர்ல வந்து என்ன சிறப்புமிக்க இடங்கள் இருக்கோ அதை பற்றி நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கோங்க நான்கு வேலு நாச்சியாரின் பன்மொழி அறிவு பற்றி கூறுக வேலு நாச்சியாரும் தாண்டவராயரும் ஐதர் அலியை சந்திக்க மைசூர் சென்றனர் அங்கே வேலுநாச்சியார் ஐதர் அலியிடம் உருது மொழியில் பேசினார் அப்போது ஐதர் அலியின் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றியது இந்நிகழ்வு வேலுநாச்சியாரின் பன்மொழி அறிவைப் பற்றி கூறுகிறது தாய்மொழி ஆகிய தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார் வேலுநாச்சியார் இந்த பாயிண்ட்டை நீங்கள் இதில் சேர்த்து எழுதிக்கோங்க ஐந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள படம் உணர்த்தும் செய்தியை வீர சுவையோடு பேசுவதற்கேற்ற உரை ஒன்றினை எழுதுக இந்த படத்தில் இருப்பவர் ஜான்சி ஜான்சிராணி லட்சுமிபாய் அவரை பற்றிய செய்திகளை நான் இங்கே எழுதுகின்றேன் இப்போ ராணி பற்றி நான் கொஞ்சம் எழுதியிருக்கேன் விடுதலை போரில் ஆண்களுக்கு நிகராக போர் புரிந்த பெண்களில் ஒருவர் வீரமங்கை ராணி இவர் வாழ் சண்டையில் புலமை பெற்றவர் யாருக்கும் அஞ்சாத துணிச்சலான வீரமிக்க பெண் ஜான்சிராணி லட்சுமிபாய் ஆறு வேலு நாச்சியாருக்கு உதவி செய்த மன்னர் யார் அவர் செய்த உதவியாது விடை வேலு நாச்சியாருக்கு உதவி செய்த மன்னர் ஐதர் அலி ஐதர் அலி மைசூரிலிருந்து ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களை வேலு நாச்சியாருக்கு அனுப்பி உதவி செய்தார் ஏழு பொருத்தமான நிறுத்த குறியீடுகள் இங்க ஒரு சொற்றொடர் கொடுத்துருக்காங்க இந்த சொற்றொடரில் தேவையான நிறுத்த குறிகளை நாம் விட்டு எழுத வேண்டும் நாம் சிவகங்கை இழந்து எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று வேலுநாச்சியார் கவலை நிறைந்த கவலை நிறைந்த குரலில் கூறினார் இதுல நாம் சிவகங்கை இழந்து எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன இதை வந்து ரெட்டை மேற்கொள்ள எழுதிக்கோங்க நாம் சிவகங்கை இழந்து எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று வேலுநாச்சியார் கவலை நிறைந்த குரலில் கூறினார் இதுக்கப்புறம் ஒரு முற்றுப்புள்ளி இந்த மாதிரி நீங்க விடைய தனியா எடுத்து எழுதிக்கோங்க எட்டு நடுகள் வழிபாடு குறித்த செய்திகளை நூலகம் மற்றும் ஆசிரியர் துணையுடன் சேகரித்து எழுதுக இப்போ இது என்ன அப்படின்னா நடுகள் போரில் வீரமரணம் எய்தியோருக்கு அவரது சிறப்பை போற்றும் வண்ணம் நடப்படுவதே நடுகள் அதாவது ஒருத்தர் போரில் வீரமரணம் எய்திட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய சிறப்பை போற்றும் விதமாக அவங்களுடைய சமாதி அருகே ஒரு கல் நடப்பட்டது அந்த கல்லானது அவங்களுடைய உருவங்களை தாங்கிய கல்லாக பொறிக்கப்பட்டு அமை நடப்பட்டுள்ளது இதற்கு நடுகல் என்று பெயர் நடுகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வேலுநாச்சியாரை காட்டிக் கொடுக்குமாறு உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்கள் ஆனால் அப்பெண் மறுத்துவிட்டதால் ஆங்கிலேயர்கள் அவளை கொன்றுவிட்டார்கள் அப்பெண்ணை சிறப்பு செய்யுமாறு நடுகல் ஒன்றை நட்டு அவள் பெருமையை எல்லோரும் அறியும்படி செய்தார் வேலுநாச்சியார் ஒன்பது வேலுநாச்சியாரின் நாட்டுப்பற்று குறித்து உன் சொந்த நடையில் இரண்டு மணித்துளி பேசுவதற்கேற்ற உரை ஒன்றினை எழுதுக விடை ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார் ஆங்கிலேயரிடமிருந்து சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார் முதலில் காளையார் கோயிலை ஆங்கிலேயரிடமிருந்து கைப்பற்றினார் அதன் பின்னர் ஆங்கிலேயர்களை சிவகங்கையிலிருந்து விரட்டியடித்த வீர பெண்மணி வேலுநாச்சியார் ஆவார் பத்து உன் மனம் கவர்ந்த விடுதலை போராட்ட வீரர்களுள் ஒருவரை பற்றி ஐந்து வரிகள் எழுதுக என் மனம் கவர்ந்த விடுதலை போராட்ட வீரர் சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜி என்று இந்திய மக்களால் அழைக்கப்படும் சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய சுதந்திர போராட்ட தலைவராவார் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி இந்தியாவை ஆட்சி செய்த ஆங்கிலேயருக்கு எதிராக தாக்குதல் செய்தார் இவர் மதுரைக்கு வருகை புரிந்த சமயம் மேடையில் பேசும்போது நான் மீண்டும் பிறந்தால் தமிழனாக பிறப்பேன் என்று முழங்கினார் மாணவ செல்வங்களே பயிற்சித்தாள் இருபத்தி நான்கு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் பயிற்சித்தாள் இருபத்தி ஐந்துடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்